அனைவருக்கும் வணக்கம். இப்போ சோலார் பேனலை பேட்டரி இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு டெமோ உங்களுக்கு கொடுக்குறேன். இது சோலார் பேனல், 100 வாட்ஸ் பேனலு. இதோட கான்ஃபிகரேஷன் பின்னாடி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ், பாசிட்டிவ், ப்ளஸ் மைனஸ்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து நெகட்டிவ்க்கு ஒரு கலரும் பாசிட்டிவ்க்கு ஒரு கலருமாக ரெண்டு வயரை நம்ம எடுத்துக்கிறோம். இதை நேரடியாக பேட்டரி இல்லாமல் 12 வோல்ட்டு 35 வாட்ஸ் டிசி ஃபேன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை நேரடியாக இணைச்சிடும். அதில் இணைச்சோம்னா எந்த மாதிரி ஓடும் பாருங்கள். பகல் நேரங்களில் நல்ல வெயில் இருக்கையில் 12 வோல்ட்டுக்கு மேலே தான் இந்த பேனல் கரண்ட்டை கொடுக்கும். அதனால் இந்த டிசி மோட்டர் ஒன்றும் பாதிக்கப்படுறதில்லை, நல்லா வேகமாக ஓடும். அவ்வளோதான். இதை நான் ஒரு 5-6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபேனை. வருஷத்துக்கு ஒரு டயர் 2 டயர் லூப்ரிகேஷன் பண்ணுவேன், ஆயில் விடுவேன். மற்றபடி இதில் எந்த மராமத்து மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. இதுபோல் நீங்கள் வந்துட்டு நிறையா வீடுகளில் கவர்மெண்ட் இஷ்யூ வந்து பேட்டரி இல்லை, யூபி இன்வெர்டர் அடிபட்டு போச்சுன்னு பேனலில் சும்மா வச்சுருக்காங்க, அவங்க இது போல் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன்லே ஹை ஸ்பீடு ஃபேன் சொல்லி ஒரு சில ஐட்டங்கள் வருது. அந்த அளவுக்கு காற்று நல்லா தள்ளுவோம். பகல் நேரங்களில் பார்த்தீங்கன்னா பேனலில் 16 வோல்ட்டுக்கு மேலே 21 வோல்ட் வரைக்கும் வரும். அதனால் இந்த ஃபேன் பாதிக்கப்படலை. இது வரைக்கும் நான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன், பாதிக்கப்படலை. அதை பற்றி கவலை தேவையில்லை. பேட்டரி இல்லாமல் நம்ம ஃபேன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. பகல் நேரங்களில் வீடுகளில், கடைகள் இருக்கும் பட்சத்தில், சிறு கடைகளில் பேனல் மேலே ஏதாச்சும் மாடி இருக்கும் பட்சத்தில் மாடியில் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட வச்சுக்கலாம். ஆனால் என்ன, நிழல் விழுகாமல் பார்த்துக்கிறணும். நிழல் விழுந்தால் லேசாக ஒரு பக்கம் நிழல் விழுந்தாலும் பேனலோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும். பார்த்தீங்கன்னா இந்த லேசாக மறைக்கிறேன், ஒரு ஆஃபை தான் மறைக்கிறேன், ஃபேன் ஸ்லோவாகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி ஸ்லோவாகும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, டிசி வோல்ட்டு ஏசி வோல்ட்டு ரெண்டும் ஒன்றா கொண்டு போகாமல் தனித்தனியாக ஒரு சுவிட்சு ஒரு ஃபியூஸ் இதுக்குன்னு வச்சு டிசி வோல்ட்டை மட்டும் தனியாக வயரிங் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னு இன்னும் பெட்டர். ஒரு சின்ன விபத்து கூட இல்லாமல் பெட்டராக இருக்கும். ஃபேன் புதுசு வாங்கணுன்னு அவசியம் இல்லை. பேட்டரி போன ஃபேன் இடைக்கெல்லாம் போடுவாங்க. ஸ்கிராப்லேருந்து நான் இதை எடுத்தேன். ஃபேன் வேணால் நல்ல ஸ்பீடு இருக்கும் பாருங்கள். குப்பையெல்லாம் பறக்குது, அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குது இதில். தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகுந்த உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.